ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து நம்ம சீக்கிரம் வந்து காப்பிரைட் கிளைம் வந்தால் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் வந்து இப்போ பாருங்கள், இப்போ தான் நான் போட்டேன் இந்த கையலில் அந்த வீடியோ, உடனே எனக்கு வந்து பாருங்கள் காப்பிரைட் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உடனே வந்து சில பேர் வந்து உடனே டெலிட் பண்ணுவாங்க. முதல்லலாம் எனக்கு தெரியாது, நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயந்து பேர் டெலிட் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள் சிகப்பில் வந்துருக்கு பாருங்கள், அப்படின்னா காப்பிரைட் கிளைம் வந்திருக்குன்னு அர்த்தம். உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காப்பிரைட் கிளைமை ஈஸியாக எடுத்துட்டேன். காப்பிரைட் கிளைம் வந்து அது ஏன் வந்தது அப்படின்னா, புது ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்தேன். போடும்போது என்ன அப்படின்னா, அந்த புது ஆப்பில் வந்து என்றைக்குமே நம்ம போடும்போது அதில் உள்ள மியூசிக்கை வந்து போட்டிருந்தேன். நான் வாயால் வந்து பேசியிருந்தேன், இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் அந்த புது ஆப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மியூசிக்கை நம்ம என்றைக்குமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எடிட்டிங் ஆப்பில் நம்ம மியூசிக் வந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படி யூஸ் பண்ணதால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரியலை, இதில் வந்து காப்பிரைட் கிளைம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் இருந்தால் நம்ம ஈஸியாகவே வந்து அதை ரிமூவ் பண்ணலாம். அந்த மாதிரில வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்னமே புதுசாக வந்து எந்த ஆப் வச்சாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பாருங்கள், ஏன்னா எப்படி டீட்டெயிலில் போகணும் பாருங்கள். காப்பிரைட் கிளைம் வந்து வந்திருக்கு. இது வந்து எவ்வளோ ஈஸியாக எடுக்கணும்னு பாரு, ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அதுக்குள்ளே வந்து போகணும். போய் பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஏற்கனவே பண்ணிட்டேன். சைடில் மூணு டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க, டாட்ஸில் போனீங்கன்னா மியூட் பண்ணிடலாம் உங்களுக்கு, இல்லை வேறு அதிலே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணாலும் மியூட் பண்ணிட்டேன்னா பாருங்கள் எனக்கு ப்ராக்ரஸ்னு வரும், ஒரு 5-20 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பிரைட் கிளைம் ஈஸியாக வந்து போயிடும். முடிஞ்ச வரை வந்து புது ஆப்பில் உள்ள மியூசிக்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு இப்படி தான் வந்து கொடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம மியூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து காப்பிரைட் கிளைம் இல்லாத மியூசிக்கை தான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். அதனால தான் வந்து யூஸ் பண்ணணும். அதைத்தான், அதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன். எப்போவுமே இந்த புதுசாக ஒரு எடிட்டிங் ஆப்பில் அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணால் நம்ம காப்பிரைட் கிளைம் வந்துடும் அப்படின்னு தான் நான் போட்டேன். இப்போ நான் ஈஸியாக எடுத்துட்டேன். இருந்தாலும் நீங்கள் வந்து புதுசாக மியூசிக் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் மானிடைசன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தேன் மானிடைசன் ஆன் அந்த வீடியோவுக்கு வந்துட்டு அந்த சிகப்பு போயிடுச்சான்னு பார்த்தேன். சிகப்பு போய் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பச்சையும் வந்துடும். இப்போ அந்த வந்து பார்க்கலாம், நம்ம யூடியூப்பை பாருங்கள். இதில் வந்து பச்சை கலர் வந்துருச்சு பாருங்கள், இந்த கையில் இதில் பச்சை கலர் வந்துருச்சு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாசிங்.